சனியே சனியே முறையில் இராணுவத்திற்கு ஆள் எடுப்பது என்று அக்னிபாத் திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அந்த திட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களும் வலுவான போராட்டம் நடைபெற்று வருகிறது. எதிர்கட்சிகள் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வட மாநிலங்களில் ரயில்களை கேன்சல் பண்ணாங்க, ஆனா திட்டத்தை கேன்சல் பண்ணல என்று ராணுவ அதிகாரிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் திட்டத்தை ரத்து பண்ண மாட்டோம், 24ஆம் தேதி ஆள் எடுக்கூடி பணி துவங்கும் என்று ராணுவ அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். நேற்று நிகழ்ச்சியில பேசுகிற போது பிரதமர் மோடி அவர்கள், நாங்க நல்லெண்ணத்துல அறிவிக்கக்கூடிய நலத்திட்டங்களை எல்லாம் அரசியலாக்குறாங்க அப்படின்னு மோடி பிரதமர் சொல்லியிருக்காரு. கிராமத்துல சொல்லுவாங்க, நல்லெண்ணத்தோடு தான் நரகத்துக்கு நான் ரோடு போட்டேன். நான் வருத்தேன், நரகத்துக்கு ரோடு போட்டுட்டு நல்லெண்ணத்தோடு போட்டு ஏற்றுக்கொள்ள முடியுமா? கான்ட்ராக்ட் மாதிரி ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பது என்பது ராணுவத்திற்கும் நல்லதல்ல, இளைஞர்கள் எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல. 17 வயதிலிருந்து 27 வயது வரையில் அவர்களை ராணுவத்தை சேர்ப்பு என்று அறிவித்த பிறகு தமிழகத்தில் விட்டு கிட்டத்தட்ட 26,000 இளைஞர்கள் பிசிக்கல் டெஸ்ட் முடிச்சு மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு தயாராக இருக்கிறாங்க. நாடுபுற கிட்டத்தட்ட 6,000 இளைஞர்கள் டெஸ்ட் முடிவு தயாராக இருக்கிறாங்க. ஆனா தற்போது மத்திய அரசாங்கம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு மோசமான திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக ராணுவத்தில் கான்ட்ராக்ட் ஆள் சேர்க்கூடாது. கடந்த காலத்தில் கடந்த 70 ஆண்டு காலமாக ராணுவத்தை பொறுத்தவரையில் ஆட்கள் அது காலாட்படையாக இருந்தாலும் கப்பற்படையாக இருந்தாலும் விமானப்படையாக இருந்தாலும் சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு விடுவிக்கப்பட்டு ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வருவாங்க, பேர் சில வேலைகள் கிடைக்கும். ஆனால் தற்பொழுது இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய ராணுவத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு மோசமான திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நமக்கு சந்தேகம் எழுகிறது. 4 வருஷம் பயிற்சி கொடுத்து RSSக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி அந்த RSSக்கு ஒரு பணி உருவாக்கக்கூடிய மோசமான திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் வலியுறுத்துறாங்க, மத்திய அரசு உடனடியாக இந்த அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்து கடந்த காலத்தில் ராணுவத்துக்கு ஆள் எடுத்தது போல் அந்த முறையை கடைபிடிக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, நாடுபுற எல்லா எதிர்கட்சிகளும் இளைஞர்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் ஒரு பகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.